அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையில் இப்பொழுது நாம் காண இருப்பது 24வது பாசுரம். போற்றி போற்றி போற்றி. அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி, பொற்றச் சகடம் உடைத்தாய் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்று நாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். மீண்டும் பாசுரம். அன்னை இவ்வுலகம் அளந்தாய் அடிபோத்தி, சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி, பொற்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போத்தி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்று நாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். மிகவும் எளிமையான அதே நேரம் ஆழ்ந்த பொருளுடைய ஒரு பாசுரம். அன்று இவ்வுலகத்தை நீ அளந்தாய், அதாவது கண்ணன் நடந்து வருகிறான். உன்னுடைய திரு அடிகளுக்கு போற்றி பாடுகிறோம். சென்றங்கு நடந்து சென்று பாலம் கட்டி அதில் மேல் சென்று காட்டில் அலைந்து தென்னிலங்கையே செத்தாய் திரள் போற்றி, உன்னுடைய அந்த திரளுக்கு போற்றி பாடுகிறோம். பொற்றச்சகடம் உடைத்தாய், வாமன அவதாரம் சொல்லியாகிவிட்டு ராமாவதாரம் சொல்லியாகிவிட்டது, அடுத்து கண்ணன் அவதாரம், அதுதான் நமக்கு பிடித்த அவதாரம். பொற்றச்சகடம் உடைத்தாய், அந்த சகடாசுரனை நீ உதைத்தாய், உன்னுடைய புகழுக்கு போற்றி பாடுகிறோம். கன்று குணிலா எரிந்தாய், அந்த கன்றை விளாமரத்தில் வீசி எரிந்தாய், கன்று குணிலாய் எரிந்தாய் உன்னுடைய கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் எங்களை காக்கும் பொருட்டு, அந்த கோவர்தன குன்றையே குடையாய் எடுத்து தந்தாய் எங்களுக்காக கண்ணா உன்னுடைய அந்த குணம் போற்றி, எங்களுக்காக அந்த குணம், அதாவது அந்த காலத்திலேயே மிகப்பெரியாரான வந்தவர், பகுத்தறிவு பேசியவர் கண்ணன், பகுத்தறிவை செய்தவர் கண்ணன். பசுக்களை வழிபட வேண்டும், எதற்கு இந்திரனை வழிபட வேண்டும் என்று இந்திரனின் கர்வத்தை அடக்குவதற்காக சொன்னவர். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், என்றென்றும் உன்னுடைய சேவகத்திலேயே நாங்கள் இருக்கிறோம் கண்ணா, உன்னுடைய பாடுவதே எங்கள் பணி, அந்த நவவித பக்தியில் ஏதோ ஒரு விதமான பக்தி உன்னிடம் நாம் செய்து கொண்டே இருப்போம், என்றென்றும் உன் சேவகமே, என்றென்றும் எப்பொழுதும் எந்த கணமும் இந்த கணமும் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய சேவகமே நாங்கள் செய்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டு பறை கொடு, இன்று நாம் வந்தோம் இறங்கேலோ எம்பாவாய், என்றும் சேவகம் செய்யும் நாங்கள் இன்று உன்னை காண வந்துள்ளோம், உன்னிடம் பறையை பெற வந்துள்ளோம், எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக கண்ணா, இறங்கு என்று பாடுகிறாள். அதாவது எங்கள் மேல் நீ இரக்கம் வைக்க வேண்டும் கண்ணா, எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கு நீ அனுகூலனாக, எங்கள் ஆசையை தணிப்பவனாக, எங்கள் காமத்தை அறுப்பவனாக, எங்களுடைய இச்சையை களைபவனாக நீ இருக்க வேண்டும், நல்ல புத்தியே எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று கண்ணனிடம் வேண்டுவதாக இந்த பாசுரம் உள்ளது. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி, பொற்றச்சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இவனுடைய கையில் வேலை குடிக்கிறாள், அவளுக்கு ராமன் கண்ணன் முருகன் அனைவரும் கலந்துவிட்டனர். இங்கு நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று நாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். திருவாடி பூரத்தில் ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கருக்கே கண்ணி உவந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை
வையம் சுமப்பதும் வம்பு ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.